தேவன் உன்னுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் முடித்தவராக இயேசு சாபத்தை முடிச்சிட்டார் என்று நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நம்புகிற விசுவாசிக்கிறோம். ஆனால் அதை அவரை நம்புகிறவர்களுக்கும் அப்படிப்பட்ட உடன்படிக்கை நம்புகிறவர்களுக்கும் ஆண்டவர் செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுங்களா? கலாத்தியர் 4:5 வாசித்து பார்த்தீங்களா? அவர் நம்மை பிள்ளைகளாய் மீட்டுக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். He adopts us. ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், அவர் நம்ம சொந்த பிள்ளைகளா அடாப்ட் பண்ணிக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையா ஒருத்தன் இருக்கிறான்னு வச்சுக்கல, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இயேசு கிறிஸ்துக்கு எந்த சாபமாய் அவரை மேற்கொண்டதா? ஒண்ணும் கிடையாது. மரணம் கூட அவரை மேற்கொள்ள முடியும். 3 நாளைக்கு மேல பாதாளம் கூட அவரால் தாக்கு பிடிக்க முடியல. காரணம் தெரியுமா? அதுக்கு மேல இருந்தா பாதாளமே பரலோகமா மாறிடுற சாத்தானுக்கு தெரியும். அதனால பாதாளம் வழிவிட்டு கொடுத்தது அவர் உயிர் திருந்து போவதற்கு. அருமையான தேவச்சனமே, முதலாவதாக ஆண்டவர் தருகிற காரியம் நடத்திருப்பாங்க, அவர்களுடைய சொந்த பிள்ளைகளா அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது அதே எபேசியர் 5:14 பாவத்துக்கு பதிலா நீதிமானாக மாற்ற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், பாவமும் நம்ம சாபத்தில் கொண்டு போவோம், ஆனா இயேசு நம்ம நீதிமானாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அப்படி என்றா நீ பாவியா இருந்தீங்கன்னா, நீ பாவத்தை ஒப்புக்கொண்டு எனக்கு மன்னிப்பு தாரு என்று நீ கேட்பாய் என்றா, உன்னுடைய மனம் மாறும் என்றா, நீ நீதிமானாய் ஆண்டவர் மாற்ற வந்தவராய் இருக்கிறார். தேவன் எவ்வளவு அருமையான வேதம் என்று யோசித்து பாருங்க. பாவிய நீதிமானாய் மாற்று வராதபடி நீதிமானின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள செய்ய தேவனாக இருக்கிறார். மத்தேயு 26:28 2 Corinthians 5:21 எபேசியர் 1:7 1 Peter 2:24 விவரமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் ஐஸ்வர்யத்தின் தகப்பன், அவர் ஐஸ்வர்யத்தின் தகப்பனாக இருக்கிறார். நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ரோமர் 4:25 சொல்லுகிற பார்த்தோம்னா, அவர் அவரை நீதிபரராய் மாற்றுறார். நீதிமானா மாற்றத்துக்கு வேற, நீதிபரராக மாற்றுக்கிறார். நீதிமானா நம்ம நீதிமான என்று சொல்லி நல்லவன் சொல்லிட்டாரா? நீதிபரராங்க வாழ்நாள் முழுதும் நம்ம நீதிகளை செய்வோம், நன்மை செய்வோம் என்று மாற்றுகிறவராய். அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீயும் நானும் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஆண்டவர் உண்மை என்னை பார்த்து என் பிள்ளை நீதிமான், என் பிள்ளை நீதியை செய்கிறவன் என்று ஆண்டவர் அவரை மாற்றி அமைத்தவராக இருக்கிறார். அதுதாங்க இயேசுடைய மீட்டுக் கொள்கிறதா இருக்கிறார். அவரை நம்ம மீட்டுக் கொண்ட நோக்கம் என்ன தருவாங்க? நாம அன்புல நடப்பதற்கு மாத்திரம்தான். எபேசியர் 5:2 சொல்லுகிறது, அன்புல நடக்கணும், அன்புல நடக்கணும் என்பதுதான் அவருடைய வேலை. அதுக்காக தான் நம்மை மீட்டுக் கொண்டார். இயேசு எப்படி அன்பு செலுத்தினார் என்றா, தன்னை காரி துப்பி அடித்தவர்களையும் மன்னிக்கிற அளவுக்கு இருதயம் படைத்தார். தன்னை அவமானப்படுத்தி, நீ யூதருக்கு ராஜாவாய் இருந்தால் இறங்கி வா என்று அவரை ஏளனம் செய்தவர்களை பார்த்து அவர் மன்னித்த தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவச்சனமே, நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்திருந்தாலும், இயேசு எனக்கு போதும் என்று நீ நம்புவாய் என்றா, விசுவாசிப்பாய் என்றா, அவருடைய அன்பு உனக்குள்ளே வரும், அவருடைய அன்பு உனக்குள்ளே வந்துவிட்டது என்றா, அவர் அன்பிலே அதை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அதுதான் மீட்டுக் கொள்கிறார். ஒருவன் கிறிஸ்தவன் என்றா, ஆண்டவரை பின்பற்றுகிறவன் என்றா, அல்லது இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டான் என்றா, அவனுடைய வெளிரங்கமான காரியங்கள் என்ன தெரியுமாங்க? அன்பு வெளிப்படுகிறதாக இருக்கிறார். இயேசு அன்பானவராக இந்த பூமியிலிருந்து மீட்டுக் கொண்ட நோக்கம் என்ன தெரியுமாங்க? நீங்களும் நானும் அவரை போல அன்பாயிருப்பது மாத்திரம்தான். அவர் எப்படி அன்பா இருந்தார், எப்படி மனதுருக்கத்தோட இருந்தார்,
எப்படி நன்மை செய்து கொண்டிருந்தாரோ. தீத்து 2:14 சொல்கிறது, நன்மை செய்கிறவர்களாய் நம்மை மாற்றுகிறவர்களாய். நீங்கள் நானும் நன்மை செய்கிறவர்களா ஆராய்ந்து பார்த்து பாருங்கள். எவ்வளவு சுயநலம், எவ்வளவு காரியங்கள். ஒருவேளை ஆண்டவரை அறியாது கொண்டிருக்கும் என்றால் இருந்திருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நம்ம வாழ்க்கை எப்படி நம்ம மாறி இருக்கணும், அன்புனால நன்மை செய்கிறவர்களாக இருக்கும். இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற காலத்துல உலகத்துல நன்மை செய்கிறவர்கள் தங்களை எல்லாருக்கும் கடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசு எங்கேயும் போய் யாருக்கிட்டையும் சொல்ல தெரியுமாங்க, நான் சொர்க்கம் போக முடியும், நான் 4,000 பேரை போஷிக்க முடியும், 5,000 பேரை போஷிக்க முடியும், நான் குருடருக்கு கண் பார்வை கொண்டு வர முடியும், குஷ்டரோகியை சுகமாக்க முடியும் சொல்லி எங்கேயும் போய் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணவே இல்லை. அவர் மட்டும் அவர் வேலை செய்து நன்மை செய்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறார். நீ உண்மையான ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பாய் என்றா, நீ நன்மை செய்கிறவளாய் ஆண்டவரை மாற்றுவார். உண்மையான மீட்டுக் கொள்ளுதல் என்னவென்றா, சாபத்திலிருந்து நம்மை மாற்றுகிறார். ஒருவர் சாபத்திலிருந்து மாறிவிட்டான் அப்படின்றதுக்கு அடையாளம் என்ன தருவாங்க, அவனுக்குள்ளே இயேசுடைய அன்பு இருக்கும், அன்புல நடக்கிறவனாக இருப்பான், நன்மை செய்கிறவனாய் இருப்பான். அவனுக்கு தான் ஆண்டவர் யோவான் 10:10 சொல்கிறது போல ஜீவனை தருகிறார். He gives life என்று பார்க்கிறோம். அவனுக்குதாக ஜீவன். ஜீவன் என்றால் எப்படிப்பட்ட ஜீவன் கிடைப்பாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி காலையில எழுந்த உடனே சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 10 மாத்திரையை முழுகிட்டு, சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு ஒரு 10 மாத்திரையை முழுகிட்டு நானும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்றது ஜீவன் இல்லை. காலையில சூரியன் வருவதற்கு முன்பதாய் துள்ளி எழுந்து ஆண்டவரை ஆராதிக்கிற அளவுக்கு ஜீவன் தர இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜீவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு காலையில சூரியன் வருவதற்கு முன்பதான் எழுந்து ஆண்டவரை ஆராதிச்சேன் என்று சொல்ல முடியும். எத்தனை பேர் எழுந்து நான் முழங்கால் படிட்டு என்னால் ஜெபிக்க முடியும் மணிக்கணக்கில் என்று சொல்ல முடியும். எத்தனை பேர் நான் எவ்வளவு தூரம் வேணாலும் நடந்து போயிட்டு ஆண்டவருடைய அன்பை என்னால் வெளிப்படுத்த முடியும் என்று சொல்ல முடியும். எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும் என்னால் நன்மை செய்ய முடியும் என்று சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஜீவன் உனக்குள்ளே வர வேண்டும் என்றால் உனக்காய் மறித்ததை நீ விசுவாசம், உன் சாபங்கள் நீக்கப்பட்டதை என்று விசுவாசம், எல்லாம் எனக்கு ஒழிந்து விட்டது சிலுவையில், இனி நான் புதிய மனிதனாய் இருக்கிறேன் என்று நீ நம்புகிற நான் உன் வாழ்க்கையில மகத்தான நாளாய் மாறி. அதுதான் உண்மையான மீட்டுக் கொள்கிறது, அதுதான் அந்த ரியல் ரிடெம்ஷன் என்று பார்க்கவேண்டா. ஆண்டவர் ரெண்டு பேர் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தர மீட்டுக்கொள்கிறவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த காலையில் எனக்கு உண்மையிலே அப்படிப்பட்ட அன்பு இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறார். எப்படிப்பட்ட காரியம் அல்லது எந்த மந்திரமும் தந்திரமும் ஒன்றுமே வாய்க்காதுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. நீ விசுவாசி, அப்பொழுது ஜெயத்தை காண்பாய். எல்லாவற்றையும் என் இயேசு சிலுவையில் முறித்து விட்டான், நமக்காய் சாபமானார். ஏன் தெரியுமா, நமக்கு ஜீவன் தர, நம்மை நன்மை செய்கிறவாய் மாற்ற, நம் வாழ்க்கையில அன்பை வெளிப்படும்படியாய் இந்த காலையில் நம்ம தவிர்த்துகிறார். அவர் நன்மை செய்கிறவர்களாய் அன்புள்ளவர்களாய் அவரை மாற்றவர்களாய் இருக்கிறார். அன்பின் தவிர்த்துதாகும் இந்த காலையில் உங்களுடைய சொந்தத்தை நாங்கள் தாழ்த்துகிறோம். நீ ஜீவன் உள்ளதே, நீங்கள் உயிரோடு இருந்ததே, நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்களுக்குள்ளே வாசம் செய்வதற்காக நன்றி ஆண்டவர். இந்த காலையில் எனக்கு சுகம் வேண்டும், என் தகப்பன் என் பாட்டனுக்கு இருந்த வியாதி எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில சரீரத்திலிருந்து எல்லா வியாதி வேதனை இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தினால நீ கழுவி சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையில வல்லமை உண்டு, உடைய வார்த்தை முழுமையாய் திரும்ப அது ஜீவனுடைய வார்த்தை. இப்பொழுது சுகம் பெறுவார்கள். தலைமுறை தலைமுறையா
எழுமையில் இருக்கிற தரித்திரத்திற்கும் கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இருந்து நீர் சம்பூர்ணத்தின் தெய்வம், ஐஸ்வரியத்தின் தகப்பன் என்பதை அவருடைய வாழ்க்கையில நீயும் உறுதிப்படுத்தபடியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்படி செபித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கையில் வாழாக்காமல் தலையாக்கிற தேவன் நீர் அவர்களுடைய அவர்களுக்குள்ளே இருக்கிறீர் என்பதை நீ நிரூபிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அநேகர்களுக்கு கொடுக்கிற சாதி ஆயுமா கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாக உங்களுடைய அன்பு எங்களுக்குள்ளே இருக்க, நாங்கள் அன்பினால நன்மை செய்கிறவர்களா ஜீவனுள்ளவர்களாய் இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக இன்றைக்கு யாராவதை கண்டு கொண்டவர்கள் ஒவ்வொருவருடைய மாசு நாங்களுடைய வார்த்தைகளை கிரியை செய்ய நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். நாமத்திற்கு தான் என் ஆத்துமாவை கட்டை சொல்வது நடக்கிறவர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.